இந்த கதை வந்து நரிவிருத்தம் சொல்கிற கதை. இது நரிவிருத்தத்தை எழுதினவர் வந்து திருத்தக்கத்தேவர். அதில் வர கதை இது. ஒரு வேடன் இருப்பார், அவர் பேர் வந்து நாகர். அவர் வேட்டையாட போகிறப்ப ஒரு பெரிய யானை கிடைக்கும். அப்பா அன்றைக்கி நல்ல இறை கிடச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வேட்டையாடிடுவார். பார்த்தா தெரியாமல் கீழே இருக்க ஒரு சின்ன புத்து மேலே கால் வச்சுருவார். அதுலேருந்து ஒரு பாம்பு வெளியில் வந்து என்ன பண்ணும், அந்த நாகரை வந்து கொத்திரும். கொத்தினோடனையுமே இவர் என்ன பண்ணுவார், கோவத்தில் கையில் இருக்க வில்லு எடுத்து அந்த பாம்பு தலையில் ஒரு அடி அடிப்பார். பாம்பும் கீழே விழுந்து செத்து போயிடும். இவரும் விஷம் ஏறினதுனால கீழே விழுந்து இறந்துருவார். இப்போ பார்த்தா ஒரு யானை கிடக்கும் அந்த இடத்துல, நாகர் இறந்துருவார், பாம்பும் கிடக்கும். அந்த வழியாக ஒரு நரி வரும். அந்த நரி வந்து, ஆகா இன்றைக்கி நம்மளுக்கு நல்லா வேட்டை தான் நாட்டுக்கு, மூணு இறை கிடச்சிருச்சு, யானை, மனுஷன், பாம்பு. இந்த பாம்பை வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட்லாம், இந்த மனுஷனை ஏழு நாள் வரைக்கும் வச்சுட்டு சாப்பிட்லாம், இந்த யானையை வந்து ஆறு மாதம் வரைக்கும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு உற்சாகமாக சந்தோஷமாக நம்ம நிலையில் அப்படியே ஊளையிடும். ஊளையிட்டுட்டு தான் பார்க்கும், அந்த மனுஷன் கையில் ஒரு வில்லு இருக்கும். அந்த வில்லில் இருக்க வில்லில் பூட்டப்பட்ட அந்த நரம்பை பார்க்கும். அதை பார்த்தோன்னே அதுக்கு வாயில் எச்சு வரும். அந்த மூணு விதமான இறை கிடைச்சும் கூட அந்த மனுஷன் கையில் இருக்க அந்த வில்லிலிருந்து அந்த சின்ன நரம்பை சாப்பிட அதுக்கு ஆசைப்படும். போயிட்டு என்ன பண்ணும், ஆசையாக ஃபஸ்ட்டு அதெல்லாம் இருக்கட்டும் அப்புறமா சாப்பிட்டுக்கலான்ட்டு அந்த வில்லில் இருக்க நரம்பை போயிட்டு கடிக்கிறப்ப என்ன ஆகும்னா, அந்த வில்லு அப்படியே நிமிரும், தலையில் அடிபட்டுரும், பயங்கரமாக அடிபட்டு அந்த இடத்துலையே அந்த நரி கீழே விழுந்து இறந்துடும். மூணு விதமான இறை கிடைச்சும் அதெல்லாம் விட்டுட்டு சின்னஞ்சிறிய பொருள் மேல ஆசைப்பட்டு அதோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும் நரிக்கு. அப்படின்னு நரிவிருத்தம் சொல்கிற கதை இது.